வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்தோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு ஜூலை 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளும் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான். ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார், அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ இந்த நாலு ஆண்டு கிரகம் எந்த விதத்திலையும் ஒரு பெயர்ச்சியோ மாற்றமோ ஜூலை மாதம் அடைய போவது இல்லை. மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் தான் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதில் வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம் நல்ல ஒரு இடத்துக்கு போகிறார். அதே சமயத்தில் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து சில தொல்லைகளும் சில சாதகமற்ற விஷயங்களும் ட்ராவலிங்கில் வந்து சில அசௌகரியங்களும் ஹெல்த் இஷ்யூஸும் கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் இப்போது 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம். 9ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன் வீட்டையே குருவோட சேர்ந்து திருப்பலத்தோடு பார்ப்பது முயற்சி ஸ்தானங்கள், இளைய சகோதர விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் புதன் ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு ஜூலை 20ஆம் தேதி வர்றது, அதுக்கு பிடித்த நட்பு வீடாகிய சூரியனோட வீட்டில் வர்றது, சிம்மத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து குறிப்பாக ஜூலை 2nd half வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் பகுதி வந்து முதல் ஹாஃப் வந்து ஒரு சுமாரான பலன்களும் மாதத்தில் 2nd half ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இதுவரைக்கும் சில தொழில் முயற்சிகள் செய்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா அவரோட ராசி அதிபதியாக எப்போதுனே அதுக்கு பிடித்த வீட்டில் வந்து சிம்மத்துக்கு வரும்பொழுது கிளாரிட்டி நல்லாயிருக்கும், மெமரி பவர் நல்லா வேலை செய்யும். அவங்க என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன எழுதணும், எப்படி மார்க் வாங்கணும், எப்படி ஜெயிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும், மூளை நல்லா வேலை செய்யக்கூடிய ராசி அதிபதியாகி புதனே இருப்பதனால் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம், குறிப்பாக 2nd half. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 10, 11 நல்ல ஒரு அம்சங்கள் இருப்பதனால தவறு இல்லை, லாபங்கள் பெறக்கூடிய மாதமாக தான் இருக்கிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறது, கடனும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலாகவும் சப்போர்ட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கிறது. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. எப்பவுமே வந்து இந்த ராகு 7ஆம் இடத்துலையும் கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் சுபப்பார்வை வந்து ராகு மேலே படாதனால ஜாதகத்துலேயும் அப்படி இருக்கும் பொழுது சில திருமண தடைகள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அது ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் அதை நீடிக்கக்கூடிய அம்சங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு குறைதான் தவிர மற்றபடி வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே புதன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சிம்ம வீட்டுக்கு வர்றது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியான உற்சாகமும் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய திறனும் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் ஹெல்த் விஷயங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று விடுபட்டு சில கேஷ்ஃப்ளோ கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூலை மாதம், குறிப்பாக ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் மாறுதல் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. தவறில்லை. இந்த மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கேட்டரிங் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகம்,
கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும், விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தவறு இல்லை. அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் செக்டார் அதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தவறு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை பெறக்கூடிய, இதுவரைக்கும் செய்த முயற்சிகளுக்கு ஓரளவுக்கு கைக்கு லாபம் வந்து கடனை அடைத்து நம்மளுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகி ஃபிட்னஸ்ஸு சுறுசுறுப்பு சில வாக்கிங் ரன்னிங் எதுவுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உத்வேகப்படுத்தி ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், கொஞ்சம் சுறுசுறுப்பாகலாம், கொஞ்சம் உத்வேகமாகலாம், விளையாடலாம், ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் டைரியில் எழுதி போகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் வந்து அவங்களுடைய நியூ ஒரு ரெஜிம் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற உத்வேகமும் ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான ஜாதக பலன்தான் ஒழிய ஒரு பொது பலன் கோச்சார பலனா ஒழிய உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்குங்கிற பொறுத்தே தான் துல்லியமான பலங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.